அன்பார்ந்த பெரியோர்களே, காலம் கருதி இத்தோடு விவாதத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லா தீர்ப்பு விரைவில் வெளிவர இருக்கிறது. இப்ப நல்ல முறையில் வாதத்தை எடுத்து வச்சாங்க. ஆக ஒண்ணு மட்டும் நிச்சயம், வஹாபிசத்தினுடைய முதுகெலும்பு முறிக்கப்பட்டு விட்டது இந்த கால நூற்றாண்டு காலத்தில். வஹாபிகளுடைய பொய்யான கொள்கைகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது இந்த தமிழக மண்ணில். அது உண்மை. என்ன காரணம், சுயநலமா அல்லது பொதுமக்களுடைய விழிப்புணர்வா? அதான் இப்ப பிரச்சனை. சுயநலம் பார்த்தா நிறைய இருக்குதுங்க. போராட்டங்கிற பேர்ல பெண்களை ரோட்டுக்கு வர சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, குழந்தைகளோடு வாருங்கள், என்ன தெரியுமில, போலீசுடைய நடவடிக்கையில இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். பெண்கள் குழந்தைகள் இருந்தாக்கா போலீஸ் நடவடிக்கை அமைதியா இருக்கும். ஏன்னா அது ஒரு பிரச்சனை ஆயிரும்ல. அதனாலயே இல்ல, நீங்க குழந்தைகளை தூக்கிட்டு வாங்கினு சொல்லணும். இதுக்கு வேற ஒரு ஆதாரம், நபிகள்நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல பெண்கள் ஜாதுக்கு போகலையா, எதுக்கு போனாங்க, சண்டை போட போனாங்க, ஒரு ஹதீஸ் காமிக்க முடியுமா? மருத்துவ செய்வதற்காக போனாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சமைத்து கொடுப்பதற்காக போனாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்காக போனாங்க பெண்கள், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெண்கள் ஏன் போனாங்க இருக்குது ஹதீஸ்ல. ஆனா இவங்க சண்டை போன போனாங்க அப்படிங்கற தவறாக பிரச்சாரம் பண்ணி தங்களுடைய சுயநலத்திற்காக கண்ணியமாக வாழ்ந்த பெண்களை எல்லாம் ரோட்டுக்கு இழுத்தார்கள். இந்த சுயநலம் காரணம், மக்களை பார்த்தாங்க, அதனாலதான் இவங்க வீட்டு விலகி போனாங்க. அடுத்து பள்ளிவாசலையும் பூட்டது கூட இவங்க தேங்க மாட்டேங்கிறாங்க. நான் உயர்ந்தாலா அவர் வந்தாளா, எங்க அமைப்பு பெருசா அந்த அமைப்பு பெருசா, பள்ளிவாசல் பூட்டப்பட்டாலும் பரவாயில்ல. இஸ்லாத்திற்காக வாழ்ந்தா பள்ளிவாசல் திறந்திருக்கனால விரும்புவாங்க. இங்கு சுயநலம், நான் பெரிய ஆளா அந்த அமைப்பு பெரிய ஆளா, பள்ளிவாசல் பூட்டப்படட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இந்த சுயநலத்தை மக்கள் பாக்குறாங்க. அதே போல ஏதாவது அவங்களுக்கு தேவைன்னு சொன்னாக்கா சைஹான ஹதீஸையும் ரைப்புங்கிறது, தேவையில்லைன்னு சொன்னா தேவை அப்படின்னு சொன்னா லைஃபான ஹதீஸ் சஹிங்கிறது, தேவை இல்லையா சஹிஹையும் லைஃபுங்கிறது, மாத்தி மாத்தி அப்பதான் பாக்குறாங்க. ஏன், சரியான சுயநலத்துக்காரவங்களாவே இருக்கிறாங்க இவங்க. இப்ப நெஞ்சுக்கு மேல கை கட்டுறாங்க, பலவீனமான ஹதீஸ், ஆனா தேவைங்கிறதுனால அது சஹிஹான்னு வாதிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடூரம் இது, மக்கள் இதை பாக்குறாங்க. நம்ம ஒரு ஹதீஸ வச்சா இது பலவீனவங்க, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இப்ப பராத்திரவு போனிச்சு, நபி நாம் சல்லதாசன் சொன்னாங்க, கூமோ லைலஹா வசூமோ நஹாரஹா, இரவுல நின்று வணங்குக பகல நோம்பு வைங்க அப்படின்னு இப்படி மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அதிக சொன்னா இது பலவீனம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். என்னது, ஒரு கண்ணில வெண்ண இன்னொரு கண்ணில சுண்ணாம்பு, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடமா? இத மக்கள் பாக்குறாங்க. சரியான சுயநலவாதிகள் தான் இந்த வஹாபிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல இன்னைக்கு ஒரு சட்டம், நாளைக்கு ஒரு சட்டம், சுயநலம். இதனால எல்லாம் மக்கள் தெளிவுபட்டார்கள், அதனாலதான் வஹாபிசம் செத்து மடிந்தது அப்படிங்கிற ஒரு பட்டியல். அதே போல மக்களுடைய விழிப்புணர்வு, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இந்த பன்றி விஷயம், மக்கள் எல்லோரும் தெரிஞ்சது இது மோசமான நஜிஸ், அதையும் சுத்தமாக ஹலாலாக ஆக்கப்பட நினைக்க பார்த்தார்கள். மக்கள் நினைச்சாங்க, என்னடா நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க கூட இவங்களுக்கு தெரியல, குர்ஆன்ங்கறாங்க ஹதீஸ்ங்கறாங்க இது கூட தெரியலன்னு சொன்னா எப்படி உங்க குர்ஆன் சொல்ல ஹதீஸ் சொல்லுவாங்க? மக்கள் விழிப்புணர்வு பெற்றார்கள். அது மட்டுமா, பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வாங்க அப்படின்னாங்க, ஆண்களை பார்த்து நீங்க தொடைய காட்டலாம் தப்பு இல்லைன்னாங்க. எவ்வளவு கொடுமை. நம்ம மக்கள் பார்த்தாங்க, என்னடா இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல ஆபாசத்தை அரங்க நினைக்கிறாங்க. இந்த வஹாபிகள் எல்லாம் மதுவப்பிலதான் ஆபாசம் ஆபாசம்னாங்க. மக்கள் அதை நம்பல. ஏன், நடைமுறையில பாக்குறாங்களே மதுவப்பு சுத்தமாவில இருக்குது, ஆனா இந்த வஹாபிகள் நடைமுறையிலே ஆபாசத்தை கொண்டு வர பாக்குறாங்க. அதான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல மக்கள் விழிப்புணர்வு பெற்றாங்க. இப்படிப்பட்டவர்கள் எப்படி குர்ஆன் சொல்ல முடியும், ஹதீஸ் சொல்ல முடியும், இதற்கு இவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. மக்கள் விழிப்புணர்வு பட்டார்கள் இவர்களை பார்த்து. நபிகள்நாம் சல்லதாசன் தெளிவா சொல்லிட்டாங்க, அல் ஃபஹிது அவுரத்துன், தொடைப்பகுதி மறைக்கப்பட வேண்டியது, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹதீஸ பின்பற்றோட பேருல ஆபாசத்தை அரங்கேற்ற நினைக்கிறார்கள். மக்கள் விழிப்புணர்வு பட்டார்கள். அது மட்டும் இல்லங்க, அந்நிய பெண்களை எல்லாம் பார்க்கலாம். அப்ப இளைஞர் கூட்டம் அவங்க கூட நிக்கும்ல, அதுக்கா வேண்டி புது புது சட்டம், பெண்களை பார்க்கலாம்னு. நம்ம ஆளுக்கு பார்த்தாங்க, என்னடா அடுத்த ஆளுடைய பெண்ணை போய் நம்ம பார்க்கலாமா, நம்ம மனைவிய ஒருத்தன் பார்த்தா நம்ம சகிப்போமா, இவன் எல்லா பெண்களையும் பார்க்கலாங்கிறாங்க இவங்க. இப்படிப்பட்டவங்க எப்படி குர்ஆன் சொல்லுவாங்க ஹதீஸ் சொல்லுவாங்க? மக்கள் யோசிச்சாங்க, இவன் சொல்ற ஆயத்து சரியா ஹதீஸ் சரியா அதெல்லாம் பேச்சு இல்ல, சொல்ற கருத்து சரியா, இன்னொரு ஆளுடைய மனைவிய பார்க்கலாம்னு சொல்றாங்க சொன்னா இவங்க ஹதீஸ் என்றாலும் எப்படி இவங்களை கேட்கறது? மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சாங்க.
இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த மக்கள் சொன்னது. அதே போல அபூஜருடைய கூட கொண்டு வந்தாங்களே, அப்பதான் மக்கள் எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வு. இன்னைக்கு வஹாபிச இளைஞர்கள் கூட தெளிவுபட்டு நம் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? இறைவனுக்கே உருவம் கற்பித்தது. அல்லாவுக்கு கண் இருக்கு, அல்லாவுக்கு காது இருக்கு, அல்லாவுக்கு மூக்கு இருக்கு, அல்லாவுக்கு பல்லு இருக்கு. இப்படி கொண்டு வந்தோடனே நம்மள பாமரர்கள் நினைக்கிறாங்க, இது குர்ஆன் ஹதீஸாங்க. அடுத்த விஷயம் என்னடா இது, அபூஜருடைய கொள்கை. இந்த கொள்கை ஒழிக்கதான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டாங்க. ஆனா அபூஜஹலுடைய கொள்கையை மறுபடியும் அறிமுகப்படுத்த நினைக்கிறாங்களே இந்த தமிழக இஸ்லாமியருக்கு மத்தியில, எவ்வளவு பேர் அநியாயம். மக்கள் யோசிச்சாங்க, விழிப்புணர்வு பற்றாங்க. இப்படி ரெண்டையும் அலசி பார்க்கும் பொழுது சுயநலமும் இருக்கிறது, மக்களின் விழிப்புணர்வும் இருக்கிறது. எது அதிகம் என்று பார்த்தா, அதற்கு முன்னால நான் சொல்லிக் கொள்றேன், இந்த பொதுமக்கள் செய்த அரும் பணிகள் மிக மிக பாராட்டத்தக்கது. எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சாங்க தெரியுமா? இந்த விழிப்புணர்வு மக்கள் எப்படி வந்து தெரியுமா? எங்க ஹசரத்து சொன்னா நாங்க அப்படியே கேட்போம் அப்படிங்கிற மனநிலை அவங்ககிட்ட இருந்து. வஹாப் ஒரு கருத்து போய் சொல்லுவாரு, அல்லாஹ் குர்ஆன் சொல்லிருக்கான், இந்தாப்பா நீ சொல்லிட்டே இல்ல, இது சரியா இல்லையாண்டி என் ஹசரத்து போய் கேட்டுட்டு வரேன் பாரு நம்மளு. இப்படிப்பட்ட எண்ணம் நம் மக்களுக்கு இருந்தது. உண்மையில இந்த மக்களை நினைச்சா ரொம்ப ரொம்ப நான் பாராட்டுறேன். எங்க இமாம் என்ன சொன்னாங்க அதான் கேட்பேன். ஒரு ஆள் சொல்றது சரியா தான், அடுத்தது என் மகள்லா இமாம் என்ன சொல்லுகிறார் அது கேட்பேன். இல்லங்க ஹதீஸ் அப்படி இருங்க, சரிப்பா கேட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படிப்பட்ட மனநிலை நம்ம மக்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. பொதுமக்களே, நீங்கள் எடுத்த இந்த முடிவு உங்களுக்கு நல்லது. அதனால பொதுமக்களே, உங்களுடைய கைகளை எடுத்து எனது கண்களில் நான் ஒத்திக்கொள்கிறேன். நீங்கள் எடுத்த இந்த முடிவுக்காக உங்களுடைய பாதங்களை எனது தலைமேல் வைத்து சுமக்கிறேன். நீங்கள் எடுத்த இந்த முடிவுக்காக, நீங்க இந்த முடிவை எடுத்ததால் தான் மிகப்பெரிய மாற்றம் இந்த தமிழகத்திலே உருவானது. ஆகவே வஹாபிகளின் சுயநலமா, மக்களின் விழிப்புணர்வா என்பதிலே அதிகம் காரணம் மக்களின் விழிப்புணர்வே என்று தீர்ப்பு வழங்கி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.